அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் குடும்ப ஒற்றுமைக்காக ஆடி செவ்வாய் என்று மஞ்சள் விளக்கு ஏற்றுவது பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம். அம்மன் இந்த மாதம் முழுவதுமே உச்சமாக இருப்பார். நம்ம செய்ய வேண்டியது அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டு அவருக்கு பிடித்தமான பொருள்களை வைத்து வணங்க வேண்டும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்ம அம்மன் கிட்ட நெருங்குவதாகவே உணர்வோம். ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அம்மன் கோவில்களுக்கு போவது வழக்கம். அங்கே நடைபெறுகின்ற திருவிழாக்களில் கலந்து கொள்வது வழக்கம். தன்னால் ஆன அம்மனுக்குரிய பாலாபிஷேகத்திற்கு பால் கொடுப்பது, இல்லை வளையல் அலங்காரம் செய்கிறது, அதற்காக பொருள்கள் கொடுக்கறது, குங்குமம் கொடுக்கறது, மஞ்சள் கொடுக்கறது எல்லாம் வழக்கம். இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஆடி மாதத்தில் பக்தி அதிகமாக இருக்கும். எப்பவுமே மனசில் பக்தி அதிகமாக தோணும்போது தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட நெருங்க முடியும். அப்போது இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் பக்தி உச்சமாக இருக்கும்பொழுது நம்ம அம்மன்கிட்ட நெருங்கி போயிடும். அம்மனும் நம்மளும் ஒன்றாக இணைகிறோம். அந்த நேரத்தில் நம்முடைய நியாயமான வேண்டுதல்களை எல்லாம் அன்னை நிறைவேற்றி வைப்பார். அதுக்காக தான் பெண்கள் ஆடி எப்போ வரும்னு நிறைய ஒரு வேண்டுதல் லிஸ்ட்டே போட்டு வைப்பாங்க. இது நிறைவேறணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், கணவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார்னா அன்னைகிட்ட வேண்டிக்கலாம், பிரச்சனை சரி பண்ணுவாங்க, அப்படின்னு நிறைய வேண்டுதல்களை நம்ம செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேண்டுதல்களில் ஒரு வேண்டுதல் தான் மஞ்சள் விளக்கு ஏற்றி வழிபடுவது. என்னங்க புதுசாக இருக்கே, நாங்கள் இப்போ தான் கேள்விப்படுறோம் அப்படிங்கிறவங்களுக்காக சொல்கிறேன். பொதுவாகவே விளக்கு ஏற்றுவது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் விளக்கு ஏற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய ஆன்மீகம் அறிவியல் எல்லாம் பொதிந்திருக்கு. விளக்கு ஏற்றும் பொழுது நமக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் விலகும் என்பது ஒன்று. இன்னொன்று, கண்ணுக்கு புலப்படாத தீய அணுக்கள் எல்லாம் விலகும். ஏன்னா கடவுள் படைக்கும் போதே தீய சக்தி நல்ல சக்தின்னு படைச்சிருக்காரு. அது மட்டும்தான் நமக்கு தெரியும். தீய அணுக்கள் நல்ல அணுக்கள் அப்படின்னு கூட சேர்த்தே படைச்சிருக்காரு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாதவாறு படைச்சிருக்காரு. அப்போது அந்த தீய அணுக்கள் இருக்கு இல்லையா, அது அதிகமாக நம்மக்கிட்ட பரவி கிடந்துச்சுன்னா நமக்கு வேண்டாத வம்பு தும்புகள் வீட்டில் நடக்கும், சண்டை சச்சரவுகள் நடக்கும், எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது, மனசுக்கு நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது, குழந்தை பிறக்காது, நல்ல வேலை கிடைக்காது, இது போன்ற பல நோய் நொடியோடு வாழ்கிறது, இது போன்ற பல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் இல்லாமல் இருக்கணும், அதை விரட்டணுன்றதுக்காக தான் நம்ம பெரியவங்கள்லாம் காலையிலையும் மாலையிலையும் விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இருட்டி வைக்கக்கூடாது, அதாவது வெளிச்சத்தை ஏற்படுத்தணும், இருட்டில் பூச்சி பொட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நிறைய இருக்குது. இதில் சொன்னோன்னா ஒரு விளக்கு ஏன் ஏற்றணும் அப்படி அது அதனுடைய அறிவியல் ஆன்மீகம் எல்லாம் பார்த்தோன்னா பெரிய புத்தகங்களாகவே எழுதலாம் நம்ம. அதெல்லாம் கேட்கறதுக்கு பொறுமை கிடையாது யாருக்கும். அதனால் குட்டி குட்டி பதிவாக எதிர்பார்க்குறீங்க. தேவைப்படுகிறவர்கள் மட்டுமே பொறுமையாக என்னுடைய நீளமான பதிவெல்லாம் பார்க்குறீங்க. அப்படி பார்க்குறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். சரி, இப்போ இந்த மஞ்சள் விளக்கு ஏன் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளக்கு ஏற்றும்போது மஞ்சள் அம்மனாக இருக்கின்றாள், விளக்கில் இருக்கக்கூடிய நெருப்பு வந்து சிவபெருமானாக இருக்கின்றார். இப்படி இருவரையும் ஒரு சேர ஆடி செவ்வாயில் நம்ம வணங்கணும்னா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனை சிவபெருமானாக நம்ம வழிபட்டுக்கிட்டு வர்றோம், அதுதான் வேதங்கள் புராணங்கள் எல்லாம் சொல்லுது. சந்திரனை அன்னை பராசக்தியாக புராணங்கள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது சூரியன் இந்த ஆடி மாதத்தில் கடகராசியான அன்னையினுடைய இருப்பிடமான, கடகராசி தான் அன்னையினுடைய வீடு, அந்த கடகராசிக்கு சூரியன் வர்றாரு, அன்னையினுடைய இருப்பிடத்துக்கு வர்றாரு. அவர் தேடி வந்திருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே அன்னையின் கை ஓங்குகிறது, இருவரும் ஒன்று சேருகின்றார்கள். அன்னையும் அப்பனும் ஒன்று சேருகிறார்கள். எதுக்காகனா, உலக நன்மைக்காக, நமக்கு நல்லது செய்கிறதுக்காக வர்றாங்க.
மற்ற நேரத்துல எல்லாம் தனித்தனியாக சுத்திக்கிட்டு இருப்பாங்க, அதுவும் உலக நன்மைக்காக தான். இப்படி சிவபெருமானே அன்னையிடம் இந்த ஆடி மாதத்தில் தஞ்சம் புகுகின்றார். இது என்ன உணர்த்துதுன்னா, எப்பேற்பட்டவர்களும் மனைவியிடத்தில் ஒன்றாக சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற தத்துவத்தையும் உணர்த்துகிறது. சிவபெருமானே தேடி அன்னையிடம் வந்த காரணத்தினால அன்னை கை ஓங்குகிறது. அப்போ அன்னையுடைய சக்தி ஆற்றல் எல்லாம் அதிகமாக இருக்கும், அது வெளிப்படுத்துவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எந்த ஒரு பெண்ணுமே கணவன் தன் அருகிலே இருந்தால் கூடுதல் மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா, அந்த மகிழ்ச்சியைத்தான் நாம் வந்து திருவிழாவாக பூஜையாக வழிபாடாக நம்ம இன்னைக்கு வழிபட்டுக்கிட்டு வர்றோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த அன்னை மகிழ்ச்சியாக இருக்கின்ற நேரத்தில் நம்ம அவங்களுக்கு விழா எடுக்கிறதுனால, மஞ்சள் காப்பு சாத்துறதுனால, பாலாபிஷேகம் செய்கிறதுனால எல்லாம் அன்னை மகிழ்ந்து கூடுதல் மகிழ்ச்சி அடைந்து யார் இப்படியெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் அத்தனையையும் நிறைவேற்றி கொடுக்கின்றாள். அந்த வேண்டுதல் நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அன்பான வேண்டுகோளாக இருக்கணும். ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு போய் அன்னை கிட்ட வேண்டிட்டு அதெல்லாம் நடத்தி வைக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணணும்னா, அன்னைக்குரிய மஞ்சளையும் சிவபெருமானுக்குரிய நெருப்பினும், சிவபெருமான் நெருப்பாகத்தான் கருதப்படுகின்றார் இல்லையா, அதனால் சிவபெருமானையும் இந்த அன்னையையும் ஒன்றாக சேர்க்கும் விதத்தில் மஞ்சளில் விளக்கு ஏற்றணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதை தண்ணியில் கரைச்சிக்கோங்க. ஒரு தாம்பாளத்தில் அந்த மஞ்சள் கரைத்த தண்ணீரை ஊற்றிட்டு நீங்கள் எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சொன்ன பின்னாடி இது முழுக்க வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்ஸில் கேள்வி கேட்பீங்க, காமாட்சி மண் விளக்கு வைக்கலாமா, அகல் விளக்கு வைக்கலாமா, மண் விளக்கு வைக்கலாமா, ஆத்ம விளக்கு வைக்கலாமா, இல்லை தாமரைப்பூ விளக்கு வைக்கலாமா, இல்லை குத்து விளக்கு வைக்கலாமா, அப்படி பல கேள்விகள் கேட்பீங்க. யார் யார்கிட்ட என்னென்ன விளக்கு இருக்கோ, இல்லை நம்ம வீகா ஆன்லைனில் விளக்குகள் பல்வேறு விதமாக வாங்கியிருப்பீங்க, குபேர விளக்கு அந்த மாதிரி நிறையா, அதில் ஏதாவது வச்சுக்கிட்டு என்கிட்ட இந்த விளக்கெல்லாம் இருக்குது இது வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான விளக்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றி கொள்ளலாம். அதை மஞ்சள் கரைத்த நீரை தாம்பாளத்தில் ஊற்றிக்கிட்டு அந்த விளக்கை நீங்கள் தாம்பாளத்தில் வச்சு விட்டுருங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், விளக்கு அணையிற அளவுக்கு ஊற்றக்கூடாது. மஞ்சள் நீர் இருக்கணும் அங்கே, அன்னையாக அங்கே இருக்கின்றால், நெருப்பு இங்கே சிவபெருமானாக இருக்கின்றார். அப்படி நம்ம வைத்து மற்ற படங்கள் இருந்து வச்சு வணங்கிறது, நைவேத்தியம் ஏதாவது பண்ணிக்கிறது, கல்கண்டு வச்சாலும் வச்சுக்கோங்க, பிள்ளையாரை கட்டாயம் வணங்கணும், குலதெய்வத்தை வணங்கணும் அந்த நேரத்தில், இதெல்லாம் வந்து வழக்கமாக நான் சொல்லக்கூடிய செய்திகள் தான். அப்படி வைத்து நம்முடைய வேண்டுதல்களை, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, குடும்ப ஒற்றுமைக்கு, பிள்ளைகள் எங்கள் பேச்சை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நல்லா வேண்டிக்கோங்க இப்படி விளக்கேத்தி. இப்போ இதில் ஒரு சில கேள்வி கேட்கலாம், ஆடி செவ்வாய்க்கிழமைகள் அத்தனையிலுமே இப்படி வச்சு செய்யலாமா? அனைத்து செவ்வாய்க்கிழமைகள்லையும் நீங்கள் காலையில் என்னென்ன பூஜை வழக்கமாக தினமுமே பூஜை அறையில் செய்கிறீங்களோ அதை செஞ்சுக்கோங்க. ஆனால் சாயந்தர நேரத்தில், அதாவது ஈவினிங் டைமில், நான் சொன்னது போல் இந்த மாதிரி சிவனையும் சக்தியையும் ஐக்கியப்படுத்தி மஞ்சள் விளக்கு ஏற்றி உங்களுடைய வேண்டுதல்கள் வைத்து, எந்த தேவி மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஓம் சக்தியே பராசக்தியே போற்றிவோம், ஓம் சக்தியே போற்றிவோம், ஓம் மகாலட்சுமியே போற்றிவோம், ஓம் சரஸ்வதி தேவியே போற்றிவோம், ஓம் வாராகித்தாயே போற்றிவோம் அப்படின்னு இந்த மாதிரி எந்த தெய்வத்தினுடைய பெயர் சொல்லி நீங்கள் வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எந்த அன்னையை உங்களுக்கு பிடிக்குதோ அப்படி சொல்லி, எல்லா தேவியும் அன்னை பராசக்தி தான், ஓம் அன்னை லலிதா திரிபுர சுந்தரி தேவியே போற்றிவோம் அப்படியே சொல்லலாம், ஓம் பாலாம்பிகை தாயே போற்றிவோம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த அன்னையின் பெயரை சொல்லிக்கலாம். சொல்லிக்கிட்டு 108 தடவை குங்கும அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. ஒரு தாம்பாளத்தில் வெற்றிலை வைத்து ஒரு கிண்ணத்தில் குங்குமம் வச்சுட்டு குங்கும அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு அந்த குங்குமத்தை தினமுமே இட்டுக்கிட்டு வாங்க. திருமணமான பெண்கள் வந்து சீமந்த பிரதேசத்துலேயும் நெத்திலையும் தாலியிலையும் கட்டாயம் இட்டுக்கிட்டு வாங்க. கணவன் ஒற்றுமையாக இருக்கணும், நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பெல்லாம் கொடுக்கணும், நல்லபடியாக நடத்தணும், கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே நடைபெறும். அடுத்த ஆடி மாதத்துக்குள்ளே பாருங்களேன், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கட்டாயம் போடுவீங்க. சரி, இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ள பதிவாக இருக்கும்.
இந்த பதிவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களும் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா இதை பார்த்து அவங்க செய்வாங்க இல்லையா, அவர்கள் பூஜை செய்ய செய்ய உங்களுக்கும் அந்த பூஜையின் பலன்கள் கிடைக்கும், அதனால் ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்ல போகிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டு இருக்குது, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர பொருள்கள் நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் viha.online என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டையும் நான் நடத்திட்டு வரேன். அதில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் எங்கள் கடைக்கு வரலாம். இது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் போயிட்டு விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய கடைக்கு அழகாக உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். நிறைய புதிய பொருள்கள் தினமுமே அப்லோடு பண்ணிகிட்ருக்கேன். தரமான பூஜை பொருள்கள் எல்லாமே தரமான பொருள்கள் தான், நல்ல ரிசல்ட் தரும். உங்கள் சருமத்தில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ப சோப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லிப் பாம் அப்புறம் நிறைய ஆயில்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, போய் பாருங்கள். அதெல்லாம் நானே தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பசங்க இப்போ சொல்லி கொடுத்துட்டு பல்லவி மேகாலெலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி உங்களுக்கு தேவையான மூலிகை எண்ணெய் கூட இருக்குது, வாங்கலைன்னா கூட போய் பாருங்களேன். இதில் இன்னும் சில முக்கியமான தகவல்களை நான் கட்டாயம் தெரிவிச்சே ஆகணும். எங்களுடைய விஹா ஷாப் சென்னையில் மட்டும்தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், வேறு எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் நடத்தலை. என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு இது அவங்க கடை தாங்க, விஹான்னே பேர் வச்சுருந்தாங்கன்னா அது அவங்க கடை தாங்க, இல்லை அவங்க கடையிலேருந்து பொருள்கள் வாங்கிட்டு வந்து எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா கட்டாயம் நான் தெரியப்படுத்துவேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எங்களுடைய viha.online இ காமர்ஸ் வெப்சைட் தவிர மற்றும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. அப்படி விஹான்ற பெயர் கொண்டு இருந்ததுன்னா அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது, அப்படி அவர்கள் சட்டப்படி பயன்படுத்தக்கூடாது, அது நான் பார்த்துக்கிறேன். இங்கே இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. வாங்கி என்னோடது நினச்சி வாங்கி பயன்படுத்திட்டு சரியான ரிசல்ட் இல்லைன்னா என்ன திட்டக்கூடாது, அதனால தான் இது விழாவாரியாக சொல்லிகிட்ருக்கேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.